வணக்கம் பட்டினத்தடிகளுடைய உடற்கூற்று வண்ணம் என்கிற பாடலை நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் பொறுமட ஒருவனுமாகி இன்ப சுகம் தரும் அன்பு பொருந்தி உணர்வு கலங்க ஒழுகிய விந்து ஊறு சுரோணித மீது கலந்து பனியில் ஒரு பாதி சிறுதுளி மாது பண்டியில் வந்து புகுந்து திரண்டு பதும அரும்பு கமடம் இதென்று பார்வைமை வாய்செவி கால்கைகளென்ற உருவமுமாகி உயிர்வளர் மாதம் ஒன்பது மொன்றி நிறைந்து மடந்தை உதரம் அகன்று புவியில் விழுந்து யோகமு வாரமும் நாளும் அறிந்து மகளிர்கள் சேனை தரவணை மண்பட உந்தி உதைந்து கவிழ்ந்து மடமயில் மடமையில் கொங்கை அமுதமருந்தி ஓரறி வீரறிவு ஆகி வளர்ந்து அது வரையில் பார்த்துருக்குறோம் இதில் ஓரறிவு ஈரறிவு ஆகி குழந்த கருவாகி உருவாகி திருவாகி முதல்ல தாய் தகப்பன் வயிற்றில் அது உருவாகிறது கருவாகிறது பிறகு வெளியில் வந்து அது உரு மெய்வாய்க்கை அப்படிங்கிற அந்த வடிவத்தை பற்றி வெளியில் வருகிறது அதன் பிறகு அது எப்படி வளருகிறதுனா ஓரறிவு ஈரறிவு என்று அந்த அறிவினுடைய வளர்ச்சி இந்த ஐந்தறிவு ஆறறிவு என்கிற எல்லாம் மிக நீண்ட காலம் முன்பே நம்முடைய முன்னோர்கள் பட்டியலற்றிருக்கிறார்கள் ஓரறிவு முதல் ஆறறிவு வரையிலே என்னென்ன அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் சிந்தித்து பார்ப்போம் முதல் முதலாக ஏற்படக்கூடியது தொடு உணர்ச்சி இந்த தோல் தொட்ட உடனே நமக்கு இந்த தொடுகிறார்கள் எல்லா உயிரினங்களுக்கும் உண்டு புல் பூண்டு யார் பேர் தொட்டாலும் அதுக்கு அந்த தொடு உணர்வு உண்டு ரொம்ப பிற்காலத்தில் தான் தாவரங்களுக்கு இந்த தொடு உணர்ச்சி இருக்கிறதுங்கிறத விஞ்ஞானம் நிரூபித்தது ஆனால் தொல்காப்பியர் அது ஆரம்பத்திலேயே ஓரறிவு உடையதாக தாவரங்கள் விளங்குகின்றன என்கிற கருத்தை நம்முடைய முன்பு வைத்திருக்கிறார் தொடு உணர்ச்சி அப்புறம் கண் கூட திறக்காத குட்டிகள் குழந்தைகள் சின்ன சின்ன விலங்குகள் நீங்கள் பாருங்கள் பால் அருந்த வேணும் அப்படின்னு அந்த 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 நா உணர்ச்சி வாயில் இருக்கிற சுவை உணர்வு டேஸ்ட் டச்சிங் சென்ஸ் அடுத்தது டேஸ்ட் சுவை உணர்வு என்பதை பெறுகிறது யார் சொல்லி கொடுத்தா பசுவோட கண்ணு குட்டிக்கு எந்திரிச்சி பால் குடிக்கணும் அப்படிங்கிறத யாராவது கிளாஸில் எடுத்தாங்களா கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸில் சொல்லி கொடுத்தாங்களா அதுவாக எந்திரிச்சு எப்படி அந்த பால் குடிக்குது சுவை உணர்வு அது வாயை அடிப்படையாக கொண்டது இது இரண்டாவது அறிவு முதல்ல டச்சிங் தென் டேஸ்ட் அது சுவை உணர்வு ரெண்டாவது தொடு உணர்ச்சி அடுத்தது சுவை உணர்வு இப்போ இதுக்கு அடுத்தாப்பில் மூன்றாவது அறிவு அப்படிங்கிறது என்ன ஒரு ஆச்சரியம் சொல்லட்டுமா நம்முடைய குழந்தைகள் கண் திறந்து தாயை பார்த்து சிரிப்பதற்கு முன்பாகவே தாயை எடுக்கும்போது கண்டுபிடிக்கும் தாய் தன்னை எடுத்து அரவணைக்கும் போது கண்டுபிடிக்கும் அதுக்கு முதல் காரணம் தொடு உணர்ச்சி அதை எடுத்து அப்படியே அரவணைக்கும் போது நமக்கு ரொம்ப பாதுகாப்பான இடத்துல இருக்கிறோம் அப்படிங்கிற அந்த உணர்வை பெறும் இதை விட முக்கியம் எப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் நம்புறது கஷ்டம் வாசனை உணர்வு தான் காரணம் பேசிக்கலாக நம்ம ஒரு விலங்கு தான் விலங்குக்கு வந்து மோந்து பார்க்குற பழக்கம் ஒன்று உண்டு முகர்ந்து பார்த்து அந்த வாசனையே கண்டுபிடிக்கும் அப்படி அது முகர்ந்து பார்த்து கண்டுபிடிக்கிற மாதிரி தாயினுடைய உடம்புக்கு அருகில் கொண்டு போன உடனே வி ஆர் கம்ஃபர்டபிள் வி ஆர் சேஃப் நம்முடைய தாயினுடைய அந்த வாசம் அப்படிங்கிறத அதை கண்டுபிடிச்சு குழந்தை அழுகிய நிறுத்திவிடும் நீங்கள் தான் பழைய காலத்தில் தாயாருடைய புடவையில் தொட்டில் போடுவாங்க ஏன்னா தாயாருடைய புடவையில் தொட்டில் போட்டு தூங்குற போது தாயினுடைய வாசம் அந்த குழந்தைக்கு குறைச்சிக்கிட்டே இருக்கும் வாசம்னா வசித்தல்னு ஒரு பொருள் இன்னொன்று வாசனை அப்படின்னு ஒரு பொருள் அதனால் தாயோடு வசிக்கிறோங்கிற உணர்வை எப்போ ஏற்படுத்தும்னு கேட்டால் அந்த தாயினுடைய வாசம் இந்த நாய்க்குட்டி பூனைக்குட்டி இந்த தாய் அங்கே நிற்கும் இங்கே விளையாடிக்கிட்டே இருக்கும் தாய் நகர்ந்த உடனே எங்கேயோ விளையாடுறது டபக்குன்னு ஓடும் காற்றுல தாயோட வாசனை வந்துக்கிட்டே இருக்கும் கோழி குஞ்சு உட்பட அந்த வாசனையை அனுபவிச்சுக்கிட்டே இருக்கும் தாயோட வாசம் இல்லை அப்படின்னா பயந்து போய் தேட ஆரம்பிக்கும் எங்கே 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 அப்படின்னு தேட ஆரம்பிக்கும் காற்று வேற பக்கமாக அடித்தா தாயினுடைய வாசனை போயிடும் அப்போ அந்த வாசம் அப்படிங்கிற உணர்ச்சி இருக்கு இல்லையா ஸ்மெல் அந்த வாச உணர்வு என்பது மூன்றாவதாக இருக்கிறது நான்காவது அறிவு தான் நம்முடைய கண் சைட் இது பார்வைக்கு உரியாது கொஞ்சம் வளர்ந்த பிறகு தான் நமக்கு அது கிடைக்கிறது ஐந்தாவது தான் காதால் ஒன்று கேட்பது இப்போ குழந்தை பிறக்கும்போது காது வளர்ந்துருக்கும் ஆனால் காது கேட்பதற்கான உணர்ச்சி பாருங்கள் பிறந்து அது படுத்திருக்கோம் அங்கேருந்து அந்த பக்கம் கை தட்டுவாங்க இந்த பக்கம் கை தட்டுவாங்க வா 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 அப்படின்னு கூப்பிடுவாங்க அப்படி மெதுவாக அப்படி திரும்பி பார்க்க ஆரம்பிக்கும் காது வழியாக கேட்பது இருக்கிற இல்லையா ஒலி அப்படிங்கிறது அதுக்கு அடுத்தது என்னுடைய தான் மனிதனும் தெய்வமாகலாம் அப்படிங்கிற ஒரு புஸ்தகத்தில் நூற்றி ஐம்பத்தி நாலு ஐம்பத்தஞ்சாவது பக்கத்தில் இதை பற்றிய விவரங்கள் நிறைய நான் எழுதியிருக்கிறேன் இந்த ஐந்து அறிவு வருகிற வரையில் மனிதனுக்கும் விலங்குக்கும் இடையில் எந்த விதமான வேறுபாடும் கிடையாது அப்போ முதல் ஐந்து அறிவும் உடம்பின் தோல் நாவை உடைய வாய் மனம் நுகரும் நாசி பார்வை உடைய கண் ஒலி கேட்கும் காது என்கிற ஐந்து கருவுகளின் தொலை வழியே நாம் வெளியிருப்பதை உள்ளே செலுத்தி கொண்டு இருக்கிறோம் வெளியிலேருந்து உள்நோக்கி வாங்கி கொண்டே இருக்கிறோம் இப்போ அடுத்த ஒன்று வருது சார் அதுதான் ஆபத்து அது என்ன ஆறாவது இந்த இடத்துல தான் மனிதன் வந்து உயர்கிறான் மனம் இப்போ அஞ்சு வழியாக வெளியிலேருந்து உள்ளே வந்துக்கிட்டு இருந்ததை உள்ள ஒன்று வாங்கி உள்ளேருந்து வெளியே அனுப்ப ஆரம்பிக்கும் கண் வழியாக பாருன்னு உத்தரவு பிறப்பிக்கும் சாப்பிட்றதுக்கு ஏதாவது கிடைக்குமா பார் குல்ஃபி ஐஸ்கிரீம் கிடைக்குமா பார் அது எப்படியாவது சாப்பிட்ணும் அதுவும் அடுத்தவங்க செலவுலேயே சாப்பிட்ணும் எப்படியாவது பாரு அப்படிலாம் தூண்டும் உள்ளேருந்து மனசு அப்படின்னு ஒன்று இது என்னாகும் உள்ளேந்து வெளியே கொண்டு போகக்கூடிய ஆறாவது அறிவாக செயல்பட தொடங்கும் இந்த ஆறையும் கடந்து நீங்கள் மேலே போனால் தான் ஏழாவது அறிவு அப்படிங்கிறது தான் ஞான நிலை ஒன்றறிவு அதுவே உற்றறிவு அதுவே இரண்டறிவு அதுவே அதனோடு நாவே மூன்றறிவு அதுவே அவற்றோடு மூக்கே நான்கறிவு அதுவே அவற்றோடு கண்ணே ஐந்தறிவு அதுவே அவற்றோடு செவியே ஆறறிவு அதுவே அவற்றோடு மனமே நேரிதின் உணர்ந்தோர் நெருப்படுத்தினாரே தொல்காப்பியத்தில் நமக்கு பொருள் படலத்தில் மரபியல் என்ற பகுப்பில் இந்த செய்தி பேசப்பட்டிருக்கிறது ஆக முதல் ஐந்து அறிவு விலங்குக்கும் மனிதனுக்கும் பொது ஆறாவது அறிவு மட்டுமே விலங்கிலிருந்து தாண்டி மனிதன் பெறுகிற அறிவாக நமக்கு விளங்கி கொண்டே இருக்கிறது இப்போ இதுக்கே வேறு சில அடையாளம் சொல்லலாம் அறிவு நத்தை சங்கு சிப்பி ஆகியவற்றிற்கு உற்றறிகிற அறிவு உண்டு அத்தோட உணவை நாவினாலே சுவைக்கிற அறிவு அது வந்து ரெண்டாவது அறிவு உள்ளது ஈரறிவு உயிர்கள் எறும்புகளுக்கு இந்த ரெண்டு அறிவை தாண்டி மோப்பம் பிடிக்கிற அறிவு இருப்பதாலே மூவறிவு உடைய உயிர்கள் நண்டு தும்பி இவற்றுக்கெல்லாம் மூன்று அறிவு அது மட்டும் அல்ல நான்காவதாக தங்களை சுற்றியுள்ளவற்றை கண்ணால் காண்கிற இன்னொரு அறிவு இருக்கிறது நான்கு அறிவு உடைய உயிர்கள் அது மட்டும் இல்லை அந்த நான்காவது அறிவையும் தாண்டி ஐந்தாவதாக தங்களை சுற்றி எழுகிற ஓசைகளை உணர்கிற ஒரு அறிவு வெளியிலேருந்து என்ன கேட்குது அப்படின்னு காது வழியாக கேட்கறது நாய் ஆடு போன்ற விலங்குகள் இவை ஐந்தறிவு உடையதாக விளங்குகிறது இப்போ ஐந்தறிவை தாண்டி ஐந்து பூதங்கள்னு இருக்கு நிலம் நீர் காற்று நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் நமக்கு இருக்குது இல்லையா இந்த ஐந்து பூதங்களுக்கும் இந்த ஐந்து பொறிகளுக்கும் தொடர்பு இருக்கிறது தான் இறைவனை வர்ணிக்கிற போது மாணிக்க வாசகர் ஐந்தாய் பறந்தாய் போற்றி நீரிடை நான்காய் நிகழ்ந்தாய் போற்றி தீயடை மூன்றாய் திகழ்ந்தாய் போற்றி வழியிடை இரண்டாய் மகிழ்ந்தாய் போற்றி வெளியிடை ஒன்றாய் விளைந்தாய் போற்றி ஆகாசத்தில் சப்தம் மட்டும் இருக்குது அதனால் அது ஓசை மட்டுமே இருக்கக்கூடிய இடம் அது வந்து ஒன்று இப்படி ஆனால் மண்ணு நீங்கள் எடுத்துக்கோங்க உங்களுடைய ஐந்து பூதங்களுக்கும் தொடர்புடையது ஐந்து பொறிகளுக்கும் தொடர்புடையது ஐந்து புலங்களுக்கும் தொடர்புடையது மண்ணுக்கு வாசனை உண்டு தொடு உணர்ச்சி உண்டு இப்போ மண்ணுக்கு நீங்கள் பார்க்குற எல்லாமே மற்ற எல்லாமே நமக்கு சேர்ந்து கிடைத்து கொண்டே இருக்கிறது அது ஐந்தாக இருக்கிறது பாரிடை ஐந்தாய் பறந்தாய் போற்றி நீரிடை நான்காய் நிகழ்ந்தாய் போற்றி தீயிடை மூன்றாய் திகழ்ந்தாய் போற்றி வழியிடை இரண்டாய் மகிழ்ந்தாய் போற்றி வெளியிடை ஒன்றாய் விளைந்தாய் போற்றி இப்படி ஐந்து பூதங்களாகிய நிலம் நீர் காற்று நெருப்பு ஆகாயம் இவை சேர்ந்து உருவானதால் தான் பிரபஞ்சம் கடவுள் கருணையால் ஐந்து விஷயங்கள் ஒன்றாகி இங்கே உருவாகி இருக்கிறது நான் இப்படியே சொன்னால் அது வேற எங்கேயும் போய்கிட்டே இருக்கும் அப்புறம் ஆறு இருக்குது ஆறறிவு அப்புறம் ஏழு துரியத்தோடு கூடிய அறிவு இருக்கு ஏழுங்கிறது சாதாரணமான விஷயமல்ல மனித உயிர் அடைய வேண்டிய ஏழாவது அறிவு ஞான நிலை ஒப்பற்ற பெருநிலை தெய்வ நிலை இப்போ விட்டுடுங்க நான் இப்போ ஓரறிவு ஈரறிவு பாட்டுக்குவாங்க ஓரறிவு ஈரறிவு ஆகி வளர்ந்து அப்புறம் என்ன ஆகுது பெண்கள் இந்த குழந்தையை கொஞ்சிறாங்க ஒளி நகை முகந்திட வந்து தவழ்ந்து ஒவ்வொரு பணம் வருவாங்க ஆளுக்கு ஆளுக்கு எடுத்து முகந்து பார்ப்பாங்க முகந்து அந்த குழந்தைக்கு உச்சியில் முத்தம் கொடுப்பாங்க அப்படி உச்சந்தல்ல ஒரு முத்தம் கொடுக்கறது ஒரு இயல்பு அந்த குழந்தைக்கு ரொம்ப பிடிக்கும் குழந்தைகள் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் பல பேர் தன்னை கொஞ்சுக்கிற போது குழந்தையின் தெய்வமும் கொண்டாடும் இடத்துல இருந்தாலும் சொமா சார் அந்த காலத்தில் ஜாயின்ட் ஃபேமிலின் எவ்வளோ பெரிய சௌகரியம் தெரியுங்களா பாட்டி கொஞ்சம் பாட்டியோட அம்மா கூட உயிரோடு இருக்கும் அப்புறம் வந்து அம்மா கொஞ்சவா பெரியம்மா வா சித்தி அத்தை எத் என்னென்ன மாதிரி ஒரு குழந்தைய வந்து பெண்கள் கொஞ்சம் கொஞ்சம் விளையாடுவாங்க ஒரு வீட்டில் பதினாறு பதினேழு உறுப்பிட்டு இருக்குது எல்லாம் மாற்றி மாற்றி குழந்தைய எடுத்துக்கும் ஒரு குழந்தை இருக்கிறதுங்கிறது சிரமமே கிடையாது குழந்தை வளர்க்குறதுங்கிறது பிரச்சனையே கிடையாது ஏன்னா யாராவது பல பேர் மாற்றி மாற்றி இப்போ எல்லாம் ஒரு வீட்டில் கருவேப்பில் மாதிரி ஒன்று எதுவாக இருந்தாலும் அம்மாவே செய்யணும் பாட்டி கூட விசா இல்லாமல் உள்ளே வர முடியாதே பாட்டியே வீட்டுக்கு வந்தால் உடனே புறட்டு போயிடணும் வச்சுக்க மாட்டேங்கிறாங்களே சரி விடுங்க இப்படி பெண்கள் கூட்டம் அந்த குழந்தையை உச்சி மோந்து கொண்டாடுதான் ஒளி நகை ஊரல் இதழ் மடவாரும் வந்து தவழ்ந்து இந்த குழந்தைங்களுக்கும் ஒரு வழக்கம் உண்டு ஒத்தர் மடியிலையா போய் உட்காந்து அவங்கவுங்க எடுத்து அந்த குழந்தைய உட்காத்தி வச்சு கொஞ்சம் அந்த மடியில் போய் உட்காந்துக்கிட்டு அதுக்கு ஒரு ச ஒரு அத்தை மடி மெத்தையடி ஒரு பாட்டு இருக்குது இல்லை அத்தைகிட்ட போய் உட்கார்றது பெரியம்மா கிட்டே போய் உட்காடுறது சித்திக்கிட்ட போய் ஒவ்வொரு தண்ணியும் அந்த அந்த குழந்தை அது ஒரு தனி அழகு சார் பத்தக்கா நடக்கும் காலில் கொலுசு தண்டை எல்லாம் போட்டிருக்கோம் ட்ரெஸ்ஸே போடாது அப்படி அங்கேயும் இங்கேயுமா உலாத்தும் இஷ்டத்துக்கு ஒரு காரியம் பண்ணிக்கிட்டுருக்கோம் அதெல்லாம் அப்படியே வர்ணிக்கிறார் பாருங்க வா இரு போ என நாமும் பேச ஆரம்பிக்கும்ல குழந்தை பேச ஆரம்பித்தோடனே ஐய் வா சொல்கிறான் அப்படி வா ஆனால் அடுத்த வார்த்தை உடனே சொல்லும் போ வந்தது நிற்காத இங்கேயே இருந்துடாதே போ அப்படி ஒன்று ஒன்றாவது பேச ஆரம்பிக்கும் சொற்களை கற்றுக்கொண்டு பேச ஆரம்பிக்கும் வாயிறு போ என்ன நாமும் விளம்ப இந்த குழந்தைங்களுக்கு ஆள் ஒன்று வேலை வச்சுருக்கேன் யார் வந்தாலும் ரைம்ஸ் சொல்லி காட்டு அப்படிம்பா வேறு வேலை இல்லை இல்லை வீட்டுக்கு அம்மாவும் வருவான் வந்தவுடனே பாபா பிளாக் ஷிப் சொல்லு அப்புறம் எது சொல்லு பாட்டு சொல்லு இதை சொல் அது ஒரு இயந்திரம் மாதிரி எல்லாத்தையும் அப்படியே ஒப்பிச்சிக்கிட்டே இருக்கணும் இந்த குழந்தைக்கு என்னென்ன தெரியுமோ அதெல்லாம் இந்த சர்க்கஸில் மிருகத்தை வேலை வாங்குகிற மாதிரி வணக்கம் சொல் மாமாவுக்கு அதுக்கு தான் சில குழந்தைங்க பாடாகப்படுத்தும் மாமாவுக்கு வணக்கம் சொல் டாட்டா போயிட்டு வேடா பின்ன வீட்டுக்கு வந்து உட்காந்து ஒரு மணி நேரமும் உட்காந்துருந்தா எவம் பார்த்துக்கிறது வணக்கம் சொல் டாட்டா சொல் பேர் சொல் உன் பேர் சொல் உன் பேர் சொல்லு அப்படி முடியாது போ அப்படிங்கும் இதெல்லாம் அந்த குழந்தை வளர்கிற போது செய்கிற லீலைகள் அதை அப்படியே வண்டிக்கிறார் பாருங்க ஒளிநகை ஊரல் இதழ் மட வாரும் உவந்து முகந்திட வந்து தவழ்ந்து மடியில் இருந்து மழலை மொழிந்து வா இரு போ என நாமம் விளம்ப அதுக்கே ஒரு விவரம் தெரியாமல் வர்றவங்களெலாம் பேர் சொல்லும் வர்றவங்க வந்து நாற்பது வயசாக இருப்பாங்க ஐம்பது வயசாக இருப்பாங்க அறுபது எழுபது வயசாக இருப்பாங்க மணி வந்திருக்கான் அப்படிங்கும் யார் மணின்னு சொல்ல சொன்னால் தாத்தான்னு சொல் முடியாது மணி வந்திருக்கான் அப்படி அதுக்கு அன்விகுதி யாருக்கு போடணும் அர்விகுதி யாருக்கு போடணும் வயசுல பெரியவங்க இதெல்லாம் கற்றுக் கொடுக்கறது பெரிய விஷயம் சார் ஜப்பானில் அதனால சார் ஏழு வயசு வரைக்கும் குழந்தைங்க ஸ்கூலுக்கு தான் சார் ஏழு வயசு வரைக்கும் கல்ச்சரை கற்றுக்கிட்டுன்றான் பாரம்பரியத்தை கற்றுக்கிட்டுங்கிறான் உறவுகள் இருக்கிற மரியாதை இந்த லாக்டவுன் ஒரு பீரியடில் சார் கொஞ்ச நாள் வீட்டில் இருந்தாலும் என்னமோ கொள்ள போகிற மாதிரி எல்லோரும் ஆன்லைன் 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 தான் நீ உன் பண்பாட்டை கற்றுக்கொடு கோலம் போடுறதை கற்றுக்கூடு ஒன்று ஊரில் பாயசம் வைக்கிறது கற்றுக்கொடு மாவில் பின்னுறது கற்றுக்கொடு எத்தனை விதமான கல்ச்சர் இருக்குது இந்த நாட்டில் கல்ச்சரை கற்றுக் கொடுத்துருக்கலாமா இல்லையா அது சரி தாயாருக்கு தானே பிள்ளைக்கு கல்ச்சரை கற்றுக் கொடுக்க முடியும் இல்லாட்டி வேறு என்ன கல்ச்சரை கற்றுக் கொடுக்க முடியும் சரி கொடுங்க அந்த குழந்தை யார்கிட்ட எப்படி பேசணுங்கிறதெல்லாம் தெரியாமல் பேசும் ஒருமையில் பேசும் பன்மையில் பேசும் இறந்த கால நிகழ்காலத்தெல்லாம் கலந்து பேசும் ஏன் இறந்த காலத்தையும் நிகழ்காலத்தையும் கலந்து பேசுனா தமிழுக்கு போதாத காலம் அதனால் எல்லா காலத்தையும் ஒன்றா போட்டு மொத்தத்தில் பேசும் நான் நேத்திக்கு வருவேனே அப்படிங்கும் நேத்திக்கு வருவேனே அப்படிங்கும் நாளைக்கு நாளைக்கு வந்தேன் நாளைக்கு எப்படி வந்தேன் நேத்திக்கு எப்படி வருவேன் அதெல்லாம் நம்ம கேட்க முடியாது எல்லா அந்த அந்த இலக்கண சுத்தமாலாம் வராது வாய்க்கு வந்ததே பேசும் இதை விட தர் குழந்தைங்களோட கொடுமை என்னென்னா ஒரு புது ட்ரெஸ்ஸு நீங்கள் கொண்டாந்திங்கன்னா அதை போட்டு அதே தான் அடிக்கும் நாம் ரொம்ப வஞ்சனையான ஆள் வெளியில் போகும்போது போட்டுக்கலாம் மற்றவங்க பார்க்கும்போது ஷோவாக இருக்கணுங்கிறதுக்காக சொல்லுவோம் வெளியில் போகும்போது போட்டுக்கலாம் அது சொன்னேன் கைக்காலில் விரிச்சிட்டு அட ஆரம்பிக்கணும் முடியாதே இதே தான் போடுவேன் புதுசாக ஒரு கவுன் வாங்கியிருப்பாங்க அது அது வாங்கின உடனே போடணும் கடையிலேருந்து வாங்கிட்டு வந்த உடனே வீட்டுக்கு போட்டுட்டு அதில் ஐஸ்கிரீமை சாப்பிட்டு மேலே உழுக்கி அந்த மண்ணில் புரண்டு அதை அழுக்காக்கி அதை உடனே துவைக்க போட்டால் தான் கரை நல்லது அப்படின்னு சொல்லி அது உடனே துவைக்க போட்டால் தான் நமக்கு திருப்தியாக இருக்கும் கொஞ்சம் இந்த குழந்தைங்களுடைய இயல்பு கொஞ்சம் நீங்கள் கவனித்து பாருங்கள் புது ட்ரெஸ்ஸு வாங்கிட்டீங்கன்னா அதை கண்டிப்பாக போடணும் போடுறது பெருசு இல்லை அதை போட்டுக்கிட்டு கிட்ட போய் காட்டணும் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட காட்டுறது பெருசு இல்லை அதோடு சேர்ந்து மண்ணில் அலைஞ்சு புரண்டு அதை கரையாக்கி வீட்டுக்கு வந்து கரை நல்லதுன்னு சொன்னால் தான் குழந்தைங்களுக்கு திருப்தியார் இல்லாட்டி ஒன்றும் மாற்ற முடியாது இவ்வளவும் பாட்டில் இருக்குது ஏதோ சுயீஸ்வன் தானாக புருடா விடுறாருன்னு நினைக்காதீங்க உடைமணி ஆடே ஆடை மாட அது நீ பொம்பளைப் பிள்ளை பற்றா பரவாயில்ல அது நொகையை பார்த்தா போட்டுக்கணும் எதை பார்த்தாலும் போட்டுக்கணும் காதுக்கு போட்டுக்கணும் மூக்குக்கு போட்டுக்கணும் கழுத்துக்கு போட்டுக்கணும் கைக்கு போட்டுக்கணும் வலையில் போட்டுக்கணும் பெயிண்ட் அடிச்சுக்கணும் விரலுக்கு விரலு தீத்திக்கணும் மாற்றி 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 மாற்றிக்க எல்லாத்தையும் வர்ணிக்கிறார் பாருங்க உடைமணி ஆடை அரைவடமாடை அரைவடம்னா இடுப்புக்கு போட்டுக்கிற அரங்கான் கைது சின்ன வயசில் குழந்தைக்கு போட்டு விட்டு அதில் வந்து தங்கத்தில் வந்து அஞ்சு காப்பு போடுவாங்க ஐம்படை தாலி அந்த இடுப்பில் தொங்க விட்டு வச்சுருப்பாங்க அது காசு அதுலேயும் அந்த காலத்தில் பெரிய சண்டை வரும் இதை மாமன் செய்யணும் தாத்தா செய்யணும் பாட்டி செய்யணும் அவன் சீர் செஞ்சானா இவன் சீர் செஞ்சானா மாமன் சீர் செஞ்சானா ஜெயிலியா அதெல்லாம் உறவுகளை பேணுவதற்காக நம்ம வச்சுக்கிட்டு டெக்னிக் வச்சுக்கோங்களேன் உடைமணி ஆடை அரைவடம் ஆடை எல்லாம் இடுப்பில் போட்டுக்கிட்டு அந்த அரைவடம் ஆடை குழந்தைக்கு சார் ஒலி வர்ற நகைகள் போட்டால் ஒரு அழகு சார் இந்த ரூம்லேருந்து அந்த ரூம் போடுது தண்ணி தொட்டிக்குள்ளே ஓடுது வெளியே ஓடுது இப்போ பாத்ரூமுக்குள்ளே போயிருக்கு எல்லாம் எப்படி தெரியும் அதை போட்டுக்கிறான் நகையிலேருந்து தெரியும் அரை வடமாட அடுத்த வரை இன்னும் டாப்பு உண்பவர் தின்பவர் எவன் தின்னாலும் திங்கும் அது திங்கிறதுக்கு நேரம் கிடையாது காலம் கிடையாது இது கிடையாது வடை போட்டாங்கன்னா அம்மா தா அம்மா இந்த கைக்கு தா அம்மா இந்த காய்க்கு வாய்க்கு தா தா தான் கேட்டுக்கிட்டே இருக்கும் ஏய் ஒத்துக்காதுப்பா பேதி போகும்பா சொன்னா கேளுப்பா ஜீரணம் ஓன்னு கை கால் பிடிச்சி ஓன்னு அழ ஆரம்பிக்கும் ஒன்றும் பண்ண முடியாது சூட அடுப்புலேருந்து எடுத்தோன்ன கேட்டு கடிச்சிட்டு அச்சோ அம்மா அப்பான்னு ஒரே கூட்டும் அது மட்டும் இல்லை யார் சாப்பிட்டாலும் சாப்பிடும் அதாவது முதல்ல அதுக்குன்னு பருப்பு சாதம் பெஞ்சு கொடுப்பாங்க சாப்பிடும் அப்புறமா அப்பா சாப்பிடுவார் அப்பாவோட உட்காந்து சாப்பிட்றேன்னு சாப்பிடும் தாத்தாவோ பாட்டியோ லேட்டாக சாப்பிடுவாங்க அவங்களோட சாப்பிட்றேன் அப்படின்னு சாப்பிடும் இன்னும் சில குழந்தைங்க இதுக்கு மேலே ஏ தூட்டில் போய் சாப்பிடும் பக்கத்து வீட்டில் போய் சாப்பிடும் அதுக்கு கணக்கே கிடையாது உண்பவர் தின்பவர் தங்களோடுண்டு ஏவன் தின்னாலும் அவனோட திங்கணுமா உண்பவர் தின்ப உண்வது வேறு தின்பது வேறு என்ன உண்பதுக்கு தின்பதற்கு வித்தியாசம் உண்ணுதல்னா சோறு திங்கிறதுனா பலகாரம் நொறுக்ஸ் முறுக்கு சிப்ஸு சீடை எல்லாம் என்னன்னாலும் சேர்த்தான் அந்த மாதிரி ஒரு கிரைண்டர் நீங்கள் எந்த இன்டர்நேஷ்னல் லெவல்லையும் பார்க்க முடியாது எத்தனை கோயம்புத்தூரில் பண்ணாலும் அந்த மாதிரி ஒரு கிரைண்டர் வந்து உலகத்தில் வேறு யாரும் கண்டுபிடிக்க முடியாது என்ன வேணாலும் உள்ளே போய்கிட்டே இருக்கும் உண்பவர் தின்பவர் தங்களோடுண்டு தெருவிலிருந்து புழுதி அழைந்து கரை நல்லது தெருவிலிருந்து புழுதி அழைந்து தேடிய பாலரோடோடி நடந்து ஃப்ரெண்ட்ஸுங்கிறது அப்போ எவ்வளோ முக்கியமாக தெரியுங்களா சாப்பாடு முக்கியம்தான் சாப்பாடு ஒரே ஒரு விஷயத்துக்காக விட்டு கொடுப்பான் சார் பைய எங்கள் ஃப்ரெண்டு வந்துட்டான் அப்படின்னா தின்னதை அப்படியே போட்டுருவான் வாயில் ஏதாவது தின்னுக்கிட்டே இருப்பான் டவுக்குன்னு அப்படியே சோற்றத்தட்ட தள்ளுவான் ஓடிடுவான் ஃப்ரெண்டோட போய் பம்பரை ஓடணும் அந்த சைக்கிள் டயர் ஓட்டணும் கோலி குண்டு விளையாடணும் மரத்து மேலே ஏறணும் கொடுக்காப்பள்ளி போய் பதிக்கணும் கல்லறையில் போய் குதிக்கணும் சுடுகாட்டில் போய் எதையாவது ஒன்று எடுத்துட்டு வரணும் தேங்காய்க்குள்ளே எதையாவது வச்சு திங்கணும் விளாம்பழத்தை உடச்சி திங்கணும் நெல்லி மரத்து மேலே ஏறி உழணும் மாமரத்து மேலே ஏறி மாங்காடிக்கணும் பாலர் எல்லாரோடையும் ஆடணும் இல்லை அப்போது தேடிய பாலரோடு ஆடி நடந்து இப்போ பாட்டு பாருங்க உடைமணி உடைமணி ஆடை அரைவடமாட உண்பவர் தின்பவர் தங்கள் உண்டு தெருவில் இருந்து புழுதி அலைந்து தேடிய பாலருள் ஆடி நடந்து வயசன்ன அஞ்சு வயதாகி விளையாடியே ஐந்து வயது வரையில் ஒரு குழந்தை செய்கிற லீலைகளை பட்டினத்தார் படம் பிடித்து காட்டுகிறார்